வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வல்லாரக்கீரை துவையல் எப்படி இறக்கணும் இப்ப நான் சொல்லித்தரேன், வாங்க பாக்கலாம். வல்லாரக்கீரைப்பா, வல்லாரக்கரையில ரெண்டு மூணு வகை இருக்கு. நீளமான இலை இருக்கு, வட்டமான இலை இருக்கு. பாருங்க, மூளை சேப்லயே இருக்கு பாருங்க, மூளை சேப்ல வட்டமா எப்படி இருக்குன்னு பாருங்க. வல்லாரக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து துவையல் அரைக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே துவையல் அரைக்க செய்ய எல்லாத்துக்குமே நீங்க கருப்பு உளுந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுங்க. இது காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க வச்சுக்கோங்கப்பா. சின்ன வெங்காயம் ஒரு 8-9 வெங்காயம் வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளிய நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப வந்து இந்த வல்லாரைய வந்துப்பா, இந்த ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, இந்த இலையை மட்டும் போடுவாங்க. இலையை மட்டும் போடக்கூடாது, கொஞ்சம் இந்த காம்புகளும் நம்ம போடலாம். இந்த முனி காம்பை மட்டும் கொஞ்சம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்ப நுனியில இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வச்சிட்டு கொண்டு வந்து அப்புறம் நறுக்கிறேன். இந்த வல்லாரக்கீரைய நல்லா அலசி வச்சிருக்கப்பா. இப்ப இந்த நரம்புகளை நம்ம இந்த காம்புகளை வந்து நம்ம இப்ப நறுக்கலாம். காம்பு எல்லாமே நறுக்கலாம் பொடியா. இப்ப அலசினதுல குறுக்க மறுக்க போயிடுச்சு காம்பு. காம்புகளை பொடியா நம்ம நறுக்கலாம். நறுக்கியாச்சுப்பா, பொடிசாலாம் நறுக்கணும்ல, நம்ம வதக்க தான் போறோம். இப்ப இந்த வதக்க வேண்டியது வதக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. கருப்பு உளுந்த போடுறேன். இது உளுந்து கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவக்கணும், வாசமே நம்மளுக்கு வரும். அந்த நேரத்துல நம்ம வேற வேற இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்ப காஞ்ச மிளகாய போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். கொஞ்சம் பூண்டு போடணும். இந்த பூண்டு எடுத்துட்டு வரேன். இந்த காஞ்ச மிளகாய் விட்டா கறி போகும், அதனால இப்பயே எடுத்துடலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேகணும், வதங்கினாதான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் தப்பா போடணும், அதான் நல்லது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப நம்ம தக்காளியை போட்டுடணும். தக்காளி வதங்கிடுச்சுப்பா. இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பல்ல தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்ப நறுக்கி வச்சிருக்க இந்த வல்லாரையை எடுத்து நம்ம போடுவோம். வல்லாரக்கீரைக்கு புளி வச்சு சமைக்க கூடாதுப்பா, அதுல பவர் மாறி போயிடும், அது நல்லது கிடையாது. மண்டை மூளைக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது. இந்த படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தோம்னா மூளை நல்லா வலுவா இருக்கும், நல்லா ஞாபக சக்தி இருக்கும், படிச்சதெல்லாம் மறக்க மாட்டாங்க. அதனால நம்ம வாரம் ஒருக்க செய்யறது ரொம்ப நல்லதுப்பா. துவையல் செய்யலாம், சூப்பு செய்யலாம், கூட்டு கூட செய்யலாம். ஆனா புளி சேர்க்க கூடாது. இது ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த கீரை வந்து வதங்கவும் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கு. இப்ப இதுக்கு தகுந்த உப்பு, இப்பதான் தெரியும் எவ்வளவு உப்பு போடணும்னு. அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம்.
इन वदकन ऐले वो रोम कणम कटिया अदंगणप ना वदंगीप वदंगण ना ऐसे कटियान इला पचवास ना ना वदकिया इतना नाम एचिप अड़प आफ पड़े आर वे ना उ अरे काट ना फेन का आर वे कुछ तर से तवल ना अरे काटेप नानूंदा वक तवल तालिका वह कड़ग मट तालिका उल्दा नम उपया कड़गुंगाल वो सद कुछ नूती पेसेज कुल्ला ना चयसा मूल वलर्ची नया वो वैस कु नम कुल प्रियमा सापड़वा नूतम ना अब इटली दोसकूटकल नम इटली दोसकल चपाती तोटकल मोर चोर तयर चोर रसम चोर इलाक वचिकल एपड़ी वार्क अलगल वे सड़पांग पिंग ना प्रेटा और मूले सुड़ी अद्कान वल नम सक वल पड़िया से सड़ा वल नम्बर तवल सापड़ा सूप वापड़ा उन्होंने पढ़ की नहीं कुछ ना वो करण पिये वाल वाल।